அமேசானுக்கு ஆப்பு. அதிரடி காட்டிய நீதிபதிகள். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பரிதாபங்கள். பெனால்டி எவ்வளவு தெரியுமா? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ளது சந்தப்பேட்டை. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ரிஷப்குமார். இவர் அதே பகுதியில் பல ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் கடந்த 2019 ஆண்டு அமேசான் மூலம் 8190 ரூபாய்க்கு புதிய போனை ஆர்டர் செய்திருக்கிறார். ஆர்டர் செய்யப்பட்ட செல்போன் சில நாட்களிலேயே இவரின் வீட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த செல்போனை ஆசையோடு வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் ரிஷப்குமார். ஆரம்பத்தில் சரியாக வேலை செய்த செல்போன் சில வாரங்களிலேயே கோளாறு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. புது செல்போனை வாங்கிய சில வாரங்களிலேயே இப்படி ஆனதால் கடுப்பான ரிஷப்குமார் அந்த செல்போனை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அப்போது அந்த கடையில் இருந்த ஊழியர்கள் செல்போனை வாங்கி பார்த்துவிட்டு இந்த செல்போனுக்கு உள்ள வாரண்டி கடந்த மாதமே முடிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போன ரிஷப்குமார், சார் இந்த செல்போனை வாங்கியே 1 மாசம் கூட ஆகல என கொந்தளித்திருக்கிறார். அப்போது அந்த சர்வீஸ் சென்டரில் இருந்த ஊழியர்கள், இதற்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எனவும் நீங்கள் வாங்கிய இடத்தில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் என கூறி கைவிரித்துள்ளனர். இதனால் மேலும் கடுப்பான ரிஷப்குமார் உடனடியாக அமேசானுக்கு தொடர்பு கொண்டு, சார் நான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு புது மொபைல் வாங்கினேன், அது வாங்கின சில வாரங்களையே வேலை செய்யல, அதனால அதை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போனேன். ஆனா அதை வாங்கி பார்த்த ஊழியர்கள் இது பழைய மொபைலும் இதுக்கான கேரண்டி போன மாசமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க என கதறி இருக்கிறார். அப்போது எதிர்த்தரப்பிலிருந்து பேசியவர்கள், சார் இது குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க எந்த டீலர் கிட்ட வாங்கினீங்களோ அவங்களையே கூப்பிட்டு கேட்டு பாருங்களே என கூறியிருக்கின்றனர். இதனை கேட்டு மேலும் அதிர்ந்து போன ரிஷப்குமார் உடனடியாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பாரத் மொபைல் என்ற நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது பேசிய பாரத் மொபைல் நிறுவனத்தார் ரிஷப்குமார் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு, சார் சாரி சார் இதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது என பதிலளித்துள்ளனர். இதனால் மேலும் கடுப்பான ரிஷப்குமார் கோபத்தோடு, சார் உங்ககிட்ட தானே நான் செல்போனை வாங்கின சில வாரங்கள்லயே அது வேலை செய்யல, கடைக்கு எடுத்துட்டு போனா அது பழசுங்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அதோட வாரண்டி 1 மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க சார் என கதறி இருக்கிறார். இவ்வளவு விபரமாக கூறிய பிறகும் அந்த நிறுவனத்தார், சார் அதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது சார் என பதிலை மட்டுமே கூறிவிட்டு போனை வைத்துள்ளனர். இதனால் கடுப்பான ரிஷப்குமார் தன்னை ஏமாற்றிவிட்டு இப்படி பொறுப்பற்ற பதிலை கூறும் இவர்களை சும்மா விடக்கூடாது என முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் வேலூர் மாவட்டம் நுகர்வோர் குறை தீர்ப்பாயத்தில் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீனாட்சி சுந்தரம் தலைமையில் கூடிய நுகர்வோர் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பில் ரிஷப்குமார் என்பவரிடம் புதிய மொபைல் என பழைய மொபைல் விற்பனை செய்ததாக, அந்த செல்போனின் விலையான 8190 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், சர்வீஸ் குறைபாடு மற்றும் வாடிக்கையாளர் மன உளைச்சலுக்காக 50,000 ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் ஈடுபட்ட வாடிக்கையாளரின் வழக்கு செலவிற்காக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்த தொகையை அமேசானோ அல்லது அந்த செல்போனை விற்பனை செய்த நிறுவனமோ சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அபராத தொகையினை வழங்க காலதாமதம் ஆனால் ஆண்டுக்கு 9% வட்டியுடன் இந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளனர். பழைய செல்போனை விற்ற நிறுவனத்திற்கு அபராதம் விதித்திருக்கும் இந்த வழக்கு பெரும் பரபரப்பை உண்டு செய்திருக்கிறது. அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது இல்லாம 50,000 ரூபாய் உங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ் குறைபாடு காரணமாகவும், அது இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இந்த செல்போன் வாங்கினதுனால மன உளைச்சல் ஏற்பட்டதுக்கு அதுக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.